ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் சினிமா. அம்பேத்காருடைய 129வது பிறந்த நாளை ஒட்டி அவரை கௌரவிக்கிற விதமா கமல்ஹாசன் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னா, இந்தியா திருநாடு யாரையும் மதத்தாலேயோ இனத்தாலேயோ மொழியாலேயோ பாகுபாடு பார்க்காம எல்லாரையும் சமமா நடத்துறது அம்பேத்காருக்கு பிடிக்கும் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. அவருடைய கனவுதான் அரசியல் சட்டமா மாறி இருக்குன்னு, இன்னைக்கு தனி மனித உரிமையாகவும் இருக்கு அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. மேலும் அம்பேத்காருக்கு செலுத்தும் உண்மையான மரியாதை என்னன்னா, உயர்வு தாழ்வுன்னு பேசுறவங்கள ஓட வைக்கிறது தானும் கமல்ஹாசன் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஊரடங்கு அமல்படுத்திருக்கிறதுனால அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்த முடியல. இதனால அவருடைய நினைவை கொண்டாடுற விதமா அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வந்ததை பத்தி அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து பதிவிட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்கள் மட்டும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவாங்க அப்படின்னு தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. அந்த வகையில இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் தான் அரசு சார்பில் அம்பேத்கருடைய உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்திருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.